சாம்சங் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணனும் பார்க்கலாம். இப்போ இந்த பைப்பை கனெக்ட் பண்ற இடத்துல பாத்துட்டீங்கன்னா இங்க ஒரு ஃபில்டர் ஒன்னு வரும். இந்த ஃபில்டரை வந்து வாரம் ஒரு முறை கிளீன் பண்ணணும். சரி. டேங்க்ல வர அழுக்கு தூசி எல்லாம் இங்க தான் நிக்கும். இங்க தூசி அடைச்சிருந்தா தண்ணி வந்து உள்ள போகும். எடுத்தா வந்துடும். வாரம் ஒரு முறை கிளீன் பண்ணிடணும். சரிங்களா. இந்த ஓசை வந்து நேரா வச்சுட்டு இதை சுத்தினீங்கனாலே டைட் ஏறிக்கும். சரிங்களா. டைட் பொசிஷன் கிடைச்சோன்னே விட்டுடலாம். சரிங்களா. அவ்வளோப்பா. டைட் வந்துருச்சுனாலே விட்டுறணும். துவைச்சு முடிக்கிற வரையும் தண்ணி ஆஃப் பண்ணக்கூடாது. ஓப்பன்லேயே தான் இருக்கணும். சரிங்களா. தேவைப்படும் போது அதை எடுத்துக்கும். இப்போ ஆன் பண்ணி தான் விட்டுருக்கேன். இது கம்ஃபர்ட் துணி வாசனைக்கு. பவுடர் போடும் போது இதையும் ஊத்திடணும். ஒரு அரை கிளாஸ் தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஊத்திடணும். அலசும் போது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். சரிங்களா. இங்கே ஒரு ஃபில்டர் ஒன்று வரும். சுற்றி தெரியுற மாதிரி இருக்கும். இந்த ஃபில்டரில் மேலே கை வச்சு கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த ஃபில்டரையும் வாரம் ஒரு முறை இல்லாட்டி துவச்ச ஒரு முறை க்ளீன் பண்ணிக்கலாம். சரிங்களா. நேராக வச்சு விட்டுட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும். சரிங்களா. இதுதான் பவர் ஆனும் இதான் ஆஃபும் இதான். முதல்ல பவர் ஆன் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கே இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷனை தவிர மித்த எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு துவச்சு அலசி புளிஞ்சு வந்துடும். சரிங்களா. இங்கிட்ட இருக்க ஆப்ஷனை மாத்தணும்னா இப்படி ப்ரெஸ் பண்ணாலாம் மாறாது. இந்த சைக்கிள்ல இந்த பெரிய வட்டத்தை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனாக இப்படி மாறும். சரிங்களா. இதில் மொதல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நார்மலாக எல்லா துணியும் கலந்து போட்டுக்கலாம். சேலையே தவிர. சரிங்களா. இது குயிக் வாஷ் அழுக்கு கம்மியான துணி. எங்கேயா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருப்பீங்க, ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஸ்போர்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த துணி தான் போடணும். ஒரு மூணு துணிக்குள்ள தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. இது டெடிக்கேட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேலைக்கு. சேலையெல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் பண்ணும். ஒரு அஞ்சு சேலை ஆறு சேலை பக்கம் போட்டுருக்கோம். சரிங்களா. இது பெட்டிங் போடுற பெரிய போடுற மொத்தமான போர்வேனா ஒன்னே ஒன்று. சின்ன போடுற மெடிசனாக போடனா ரெண்டு இல்லாட்டி மூணு கூட போட்டுக்கலாம். சரிங்களா. இது பேபி கேர்னு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த குழந்தைங்க துணியை துணியெல்லாம் தரவாம போட்டுக்கலாம். இது ஜீன்ஸ் ஆர்டினரி ஜீன்ஸ்னா ஒரு அஞ்சு ஜீன்ஸ், காட்டன் ஜீன்ஸ்னா ஒரு ஆறு ஜீன்ஸ் போடுவோம். ஆமாம், ஏழு இலக்கு. சரிங்களா. இது எனர்ஜி சேவர் சேம் நார்மல் தான், எல்லா துணியும் கலந்து போட்டுக்கலாம் சேலையே தவிர. இது அக்வா பிரஷர் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு துவைக்கும் அலசும் ஆனா புளியாது. சரிங்களா. எதனால பாத்தீங்கன்னா டைரக்டா நீல உள்ளுக்குள்ள ஊத்தி துவைக்க கூடாது. அதனால இந்த ஆப்ஷன்ல வச்சு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா துவச்சு அலசி அப்படி நின்றும். அந்த துணியை வெளியில எடுத்து நீளம் போட்டு புளிஞ்சு காய போட்டுக்கலாம். சரிங்களா. இதோட ஆப்ஷன் ஃபங்க்ஷன் வந்து இங்க காட்டிடும். இது துவைக்கிறது, இது அலசறது, இது புளியறது. இந்த ஆப்ஷன் புளியறதுனால லைட் எரியல. சரிங்களா. இது ரிங்ஸ் ஸ்பின்னு. இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு துவைக்காது, வெறும் அலசி புளிஞ்சு மட்டும் தரும். ரிங்ஸ்னா அலசறது, ஸ்பின்னா புளியறது. நம்ம வெளியில துவைச்சிட்டு அலசறது புளியறதுக்கு மட்டும் உள்ள போட்டுக்கலாம். சரிங்களா. ஆமா. இது ஈகோ டப்ளின்றது துவைக்கிறது கிடையாது. மாதம் ஒரு முறை இந்த உள்ளே இருக்க டப்பை வந்து க்ளீன் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மாதம் ஒரு முறை எம்டி ட்ரம்மாக இருக்கணும், தண்ணி ஓப்பனில் இருக்கணும். இந்த ஆப்ஷனில் லைட் ஏரியா வச்சுட்டு இதான் ஸ்டார்ட் பட்டன். எல்லாத்துக்குமே இதான் ஸ்டார்ட் பட்டன். இதில் லைட் ஏரியா வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். சரிங்களா. தண்ணி மட்டும் ஓப்பனில் இருக்கணும். அதே அழுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி டப்பை க்ளீன் பண்ணி அழுக்கு வெளியேற்றணும். மாதம் ஒரு முறை கம்பல்சரி பண்ணிக்கணும். இது எல்லாமே கீழே தான் இருக்கணும். எனக்கு துவைக்கிற டைமிங் பத்தாது, இன்னும் அதிகமா வேணும்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். சரிங்களா. அதே மாதிரி சூப்பர் ஸ்பீட் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கம்மி பண்ணிக்கும். சரிங்களா. இது டிலே என்னன்னு பாத்தீங்கன்னா இதை லைட் எரிஞ்சிட்டாலே இங்க வந்து அவர் கணக்கு தான் காட்டும். இது ஒரு மணி நேரம் பிரஸ் பண்ண பிரஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எத்தனை மணி நேரம் வச்சு ஸ்டார்ட் கொடுக்குறீங்களோ அத்தனை மணி நேரம் கழிச்சுதான் உங்களுக்கு தண்ணி எடுத்து துவைக்க ஆரம்பிக்கும். டிலே என்னன்னா நேரம் சென்று துவைச்சு தரது. இப்போ மூணு மணி நேரம் வச்சுட்டு துணி பவுடர் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா மூணு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி எடுத்து துவைக்கும். அது வரைக்கும் போட்ட துணி போட்டபடியா தான் இருக்கும். சரிங்களா. இது மொத்தம் 24 மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இது யூஸ் ஆகாது. எதனாலன்னா துவைக்கும் போது பக்கத்துல தான் இருப்போம். சரிங்களா. நீங்கள் எத்தனை மணி நேரம் வைக்கிறீங்க அத்தனை மணி நேரம் வெறும் கரண்ட் மட்டும் தான் இருக்கும், வேறு எந்த வேலையும் செய்யாது. சரிங்களா. 24 அந்த லைட் ஆஃப் ஆகிடும், இந்த அவரும் போயிடும். இது மேனுவல். இது வாஷர் ரிங்ஸ் ஸ்பின்னு ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதே டைமிங் வச்சுக்கும். நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா துணி ஏற்ற மாதிரி அதே சென்ஸ் பண்ணி எடுத்துக்கும். நம்ம செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா. அதே மாதிரி இது மான்சூன் என்னென்ன பார்த்தீங்கன்னா புளியிற டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கிட்டும் புளியும். ஒரு கால் மணி நேரம் வச்சு ஸ்டார்ட் கொடுத்துருந்தீங்கன்னா கால் மணி நேரம் எக்ஸ்ட்ரா புளியும்.
எக்ஸ்ட்ரா புளியறதுல அந்த கால் மணி நேரம் அரை மணி நேரம்ன்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா சரிங்களா, வேற ஒன்றும் இல்லைன்னா துணி பவுடர் எல்லாம் போட்டுறீங்க, தண்ணி திறந்துருக்கான்னு பார்த்துக்கிறீங்க, அதுக்கப்புறமா பவர் ஆன் பண்ணுறீங்க. பவர் ஆன் பண்ணிட்டு என்ன ஆப்ஷன் வேணுமோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. சொல்லித்தரம்போது தான் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், செய்யப்படுற வேலை மூணு வேலை தான்.